யாரியா, நீ அவனை தூக்கி வெளியே போடு. பவர்ல இருந்தா தான் தப்பு பண்ண முடியும். ஆண்டி முத்துராசா. அதாவது உறவுகளே, ஆண்டி முத்துராசர் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பெக்ட்ரம் புகழ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பல பொன்மொழிகள்லாம் வந்து உதிர்த்து விடுவார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பொன்மொழிகள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பவரில் இருந்தால் தான் தப்பு பண்ண முடியுமா, இல்லைன்னா தப்பு பண்ண முடியாதா. அப்போ இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பவருக்கு வந்துட்டாங்களே, அப்போ தப்பு பண்ணுவோம்னு சொல்கிறாரா, இல்லை தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணுங்கன்னு சொல்கிறாரா, இல்லை என்ன சொல்ல வர்றார், ஏன்னா அது தெரியணும்ல. பவரில் இருந்தால் தான் தப்பு பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பவரில் இருந்தப்போ தப்பு பண்ணது உண்மைதானா, அதை ஒத்துக்கிறாரா, ஏன்னா எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசணும்ல. அப்பப்போ வந்து உலர்த்திட்டு போகிற மாதிரி எல்லாரும் எல்லா நேரத்துலையும் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த நாயை தூக்கி வெளியே போடுனாரு, அது உங்க திமுக தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அது மாதிரி வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுல்ல. அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து எதையே வந்து சொல்றாரு, அதை தெளிவா சொல்லணும். பதவியில பவர்ல இருந்தா தான் தப்பு பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரை வந்து எதுவும் குற்றம் குறை சொல்றாரா, என்ன விவரங்கள் வேணும்ல, தெளிவு வேணும்ல, அவங்கள சொல்றாங்களா, இல்ல அடுத்து உதயநிதி வர போறாரு அவரை பத்தி சொல்றாரா, பல விஷயங்கள் பல கோணத்துல இருந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணுறது ஒன்றும் திமுகவுக்கோ அல்லது ஆராசாவுக்கோ பழைய விஷயம் புது விஷயம் ஒன்றும் கிடையாது. அதரி பதறி போனால் ரொம்ப ரொம்ப அந்த நூந்து நூலான பழைய விஷயம், தப்பு பண்ணுறதெல்லாம் சாதாரண சப்ஜெக்ட்டும் கூட. அதனால் வந்து ஆண்டி